தமிழகத்தில் இந்த ஆண்டு மட்டும் பொதுத் தேர்விற்கு பதிவு செய்த மாணவர்களில் 55,200 பேர் தேர்வு எழுதவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த விவரங்களை இந்த சிறப்பு செய்தி தொகுப்பில் விரிவாக காணலாம். வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு அவசியமானதாக கல்வி திகழ்கிறது. அதிலும் பொதுத் தேர்வுகள் மாணவர்களின் அடுத்த கட்ட வாழ்க்கையை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக திகழ்கின்றன. தமிழகத்தில் 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கு மட்டும் பொதுத் தேர்வுகள் நடத்தப்பட்டு வந்த நிலையில் 2017-18 கல்வியாண்டு முதல் 11 வகுப்புக்கும் பொதுத் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. நன்றாக படிக்காத மாணவர்களை பொதுத் தேர்வுகளில் கலந்து கொள்ள தனியார் பள்ளிகள் அனுமதிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இருந்து வருகின்றன. பள்ளிகளின் தேர்ச்சி விகிதத்தை உயர்த்தும் நோக்கில் கடைசி நேரத்தில் மாணவர்களை தனியார் மையங்கள் மூலம் தேர்வெழுதுமாறு பள்ளிகள் நிர்பந்திப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த கல்வியாண்டில் பொதுத் தேர்வுக்கு பதிவு செய்த மாணவர்களில் 55,200 பேர் தேர்வில் கலந்து கொள்ளவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தேர்வுத்துறை வெளியிட்ட புள்ளி விவரத்தின்படி 12 வகுப்பு பொதுத் தேர்வில் கலந்து கொள்ள 861,107 பேர் பதிவு செய்திருந்தனர். ஆனால் தேர்வு முடிவுகள் வெளியான பொழுது 842,512 பேர் மட்டுமே தேர்வெழுதியதாக தெரிவிக்கப்பட்டது. இதன்படி 18,595 பேர் இந்த ஆண்டில் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் கலந்து கொள்ளவில்லை. 11 வகுப்பு பொதுத் தேர்வை பொறுத்தவரை 816,618 மாணவ மாணவிகள் பதிவு செய்திருந்தனர். ஆனால் தேர்வு எழுதியவர்கள் 800,772 பேர்தான். இதன் மூலம் 14,846 பேர் தேர்வு எழுதவில்லை என்பது தெளிவாகியுள்ளது. இதேபோல 10 வகுப்பு பொதுத் தேர்வை பொறுத்தவரை 959,618 பேர் பதிவு செய்திருந்தனர். அவர்களில் 937,859 பேர் மட்டுமே தேர்வு எழுதியுள்ளனர். அதிகபட்சமாக 21,759 மாணவ மாணவிகள் தேர்வை புறக்கணித்துள்ளனர். இந்த 3 பொது தேர்வுகளிலும் சேர்த்து 55,200 மாணவ மாணவிகள் தேர்வில் கலந்து கொள்ளவில்லை. இத்தனை மாணவர்கள் தேர்வில் கலந்து கொள்ளாதது கல்வியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. மாணவர்கள் அதிக அளவில் தேர்வு எழுதாமல் போவதற்கு புதிய பாடத்திட்டம், சிறப்பாக செயல்படாத மாணவர்களை தனியார் பள்ளிகள் வடிகட்டுவது, தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்கு பொதுத் தேர்வு எழுதுவது ஆகியவையே காரணம் என்கிறார்கள் கல்வியாளர்கள். 10வது பொதுத் தேர்வு, 11வது பொதுத் தேர்வு, 12வது பொதுத் தேர்வு என்கிற நிலையிலே மாணவர்கள் மிக குழப்பமடைந்திருக்கிறார்கள், மன உளைச்சல் அடைந்திருக்கிறார்கள். இது ஒரு காரணமாக இருக்கும். தனியார் பள்ளிக்கூடங்கள், அதாவது பிரைமேட் ஸ்கூல்ஸ், இவர்கள் இந்த பாடத்திட்டத்தை எடுத்துக்கொண்டு பயிற்றுவிக்கின்ற பொழுது இங்கு தரமான மாணவர்களை, அதாவது ஏற்கனவே நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களை மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற மனநிலையிலே ஓரளவு படிக்க இயலாத மாணவர்கள், அதாவது மதிப்பெண்கள் சரியை எடுக்க முடியாத மாணவர்கள், அதாவது பயிற்றுவிக்கின்ற முறையில் ஏற்படுகின்ற கோளாறின் காரணமாக படிக்க இயலாத மாணவர்கள், இவர்களை வடிகட்டி விடுகிறார்கள், அதாவது பள்ளியை விட்டு வெளியேற்றி விடுகிறார். இதன் காரணமாக மேற்கொண்டு அவர்களால் தொடர இயலாத நிலை ஏற்படுகிறது. இது ஒரு செய்தி. ஆகவே மிக முக்கியமாக புதிய பாடத்திலிருந்து அணுகுமுறை, தனியார் பள்ளிக்கூடங்களுடைய கடுமையான அணுகுமுறை, அதாவது மாணவர்களை வடிகட்டுகின்ற நிலை, 3வதாக இந்த புதிய அரசு தேர்கின்ற நிலை, இவைதான் இவ்வளவு பெரிய தொகையிலேயே மாணவர்கள் ஆண்டு தேர்வை எழுதாமைக்கு காரணம் என்று கருதுகிறேன். அரசு பள்ளிகளை தனியாருக்கு தாரை பார்க்கும் முயற்சியில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளதாகவும், இதனால் ஒடுக்கப்பட்ட பிரிவைச் சேர்ந்த மாணவர்கள் கூலி தொழிலாளிகளாக மாறும் சூழ்நிலை ஏற்படும் என பேராசிரியர் சிவக்குமார் தெரிவித்தார். கல்வித்துறையை பொறுத்தவரை இலவசமான கல்வி கொடுக்க வேண்டிய அரசாங்கம் தனியாருக்கு கல்லூரிகளையும் பள்ளிகளையும் தாரை வார்த்து கொண்டே இருக்கின்றது. தனியார்களிடமே அரசு பள்ளிகளை ஒப்படைக்கலாமா என்று நிற்கின்றது. தத்தெடுத்து கொள்ளுங்கள் அரசு பள்ளிகளை என்று கூறுகின்றது. இந்த சூழ்நிலையை ஒட்டி இதையெல்லாம் பார்க்கும்போது ஏழை குடும்பத்தை சார்ந்த, ஒடுக்கப்பட்ட பிரிவை சார்ந்த மாணவர்கள் பள்ளிக்கல்வியை முடிக்காமலேயே இடைநிட்டலாகி கூலி வேலைக்கும் கட்டிட வேலைக்கும் கொத்தனார் வேலைக்கும் சென்று விடுவார்கள் என்ற விஷயமும், இல்லை ஐடிஐ படிக்கப்போ 10வது முடித்து 11வது வரை ஃபெயில் ஆகிறியா, நீ வேண்டாம் பள்ளி கொடுத்துக்கு, நீ ஐடிஐ படிக்கப்போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிற விஷயத்தையும் தனியார் பள்ளிகள் செய்து கொண்டிருக்கின்றன. இதேபோல மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டதால் மாணவர்கள் கடும் சிரமத்திற்குள்ளானதுடன் அச்சமடைந்துள்ளனர்.
பிளஸ் ஒன் தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் உடனடியாக தேர்வு எழுத வேண்டும் என்ற கட்டாயமும் ஏற்படுகிறது. இவை அனைத்தும் மாணவர்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குவதாக கருதப்படுகிறது. எனவே மாணவர்கள் தேர்வு எழுதாமல் போனதற்கான உண்மையான காரணங்கள் குறித்து தமிழக அரசு விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்துகிறார் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு. இதற்காக பள்ளிகளில் ஆய்வு நடத்துவதுடன் பெற்றோர், ஆசிரியர்கள், மாணவர்கள் என அனைத்து தரப்பினரிடமும் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். பள்ளிக்கு பள்ளி ஆய்வு நடத்தினால்தான், அப்போது ரிஜிஸ்டர் ஆகியிருக்குன்னா அந்த குழந்தை எந்த ஸ்கூலில் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கான்னு தெரியும். அப்போ அந்த ஸ்கூலில் ஏன் அனுப்பலைன்ற விஷயத்தை அந்த ஸ்கூலில் தான் கேட்கணும். அவ் கேட்கக்கூடிய ஆள் யாராக இருக்க முடியும்னா அரசு தேர்வுத்துறை தான் இருக்க முடியும். எந்த பள்ளியில் பதிவு செய்யப்பட்ட மாணவன் ஏன் எழுதலை என்பதை அந்த பள்ளியின் மூலமாக அரசு வந்து விளக்கத்தை கோரி பெறணும். அப்படி எழுதாத மாணவர்களை பள்ளியில் விசாரிப்பது மட்டுமல்ல, பெற்றோர்களையும் விசாரிக்கணும், மாணவர்களையும் விசாரிக்கணும், ஆசிரியர்களையும் விசாரிக்கணும். அப்போ தான் உண்மையிலேயே அந்த குழந்தை ஏன் வந்து 10வது எழுதலை அப்படின்ற விவரம் வந்து முழுசாக தெரியும். அது தெரிய வந்தால்தான் இது போன்ற தவறுகள் வருகின்ற கல்வி ஆண்டுகளில் நடப்பதை நம்மால் வந்து தடுக்க முடியும். ஆண்டுதோறும் பல லட்சங்களை கொடுத்து தனியார் பள்ளிகளில் சேரும் மாணவர்கள் தேர்வு எழுதும் வாய்ப்பை இழப்பதால் மாணவர்களின் கல்வியும் எதிர்காலமும் பாதிக்கப்படுகிறது. இதனை சமாளிப்பதற்காக பள்ளி கல்வித்துறை என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்ற கேள்வி எழுகிறது.